Hello friends, welcome to our English Queen channel. Friends, இப்போ இருக்கிற இந்த லாக்டவுன் பீரியட் நமக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ எப்படி நாம் நம்மளை சேஃப்டியாக பார்த்துக்கணும், நோயிலிருந்து எப்படி பாதுகாத்துக்கணும், சுத்தமாக எப்படி இருக்கணும், இப்படி பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. அதோட சேர்த்து இந்த லாங் பீரியட் ஆஃப் லாக்டவுன் நம்மளை நிறைய புலம்பவும் வச்சுருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம என்னென்னலாம் தினமும் புலம்புகிறோம் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, எரிச்சலாக இருக்குது, முடியலை, என்ன தான் பண்ண, போர் அடிக்குது, கடுப்பாக வருது, ஸோ இப்படின்னு இந்த புலம்பல்கள் நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? ஏன்னா ரொம்ப நேரம் நம்மளால் வீட்டில் இருக்க முடியல, அதனால தான். ஸோ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி புலம்பல்களை எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு கற்றுக்கலாம் இல்லையா? ஸோ ஹவு டு சே திஸ் இன் இங்கிலீஷ். ஸோ ஆர் யூ ரெடி டு லேர்ன்? ஓகே, ஸோ பிஃபோர் கோயிங் டு த வீடியோ, கைண்ட்லி லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் அண்ட் ஆல்சோ கிளிக் ஆல் டு கெட் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். ஓகே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். லெட்ஸ் சி த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஒரே எரிச்சலாக இருக்குது. ஸோ இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? டெய்லியுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட் இஸ் வெரி இரிட்டேட்டிங். ஸோ ரொம்ப எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த செகண்ட் சென்டென்ஸ். எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நம்ம காலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் செஞ்சுருப்போம். ஸோ இடையில ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே எந்த வேலை இல்லைங்கும் போது நம்மளுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இட் இஸ் வெரி போரிங் டு மீ. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், எப்போ தான் ஸ்கூல் திறக்குமோ? கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸும் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, குழந்தைங்க செய்கிற சேட்டையை தாங்க முடியாமல் எல்லாருமே கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வென் வில் த ஸ்கூல் ரீஓப்பன்? எப்போ தான் ஸ்கூல் திறக்குமோ, எப்போனா இவங்க ஸ்கூலுக்கு போவாங்களோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வென் வில் த ஸ்கூல் ரீஓப்பன்? உங்கள் கிட்ஸ்கிட்ட யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், இவனுங்க தொல்லை தாங்க முடியல. சப்போஸ் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட சேட்டை அதிகமாக இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ குடின் பேர் தேயர் நாட்டினஸ். இவங்க சேட்டை என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல. ஸோ இந்த லாக்டவுனில் கொரோனானால் லாக்டவுன் ஆயிருக்கு, இன்னும் நம்மளுக்கு ஃபர்தராக என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படி சொல்லுங்கள். நெக்ஸ்ட், என்றைக்கு தான் இது சரியாகுமோ? இந்த பிரச்சனை, இப்போ கொரோனா பிரச்சனை இருக்கு இல்லையா, ஸோ இந்த லாக்டவுன் என்னைக்கு தான் சரியாகுமோ அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? வென் இட் வில் பிகம் நார்மல் அப்படின்றத நம்ம ஸ்போக்கனில் யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாத்தையும் உங்களோட ஸ்போக்கனில் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஸ்போக்கனை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இந்த லாக்டவுனை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஆக்குங்க. ஸோ இந்த சென்டென்சஸை நீங்கள் ஸ்போக்கனில் யூஸ் பண்ணி யூ கேன் மோல்ட் யுவர் செல்ஃப் இன் திஸ் லாக்டவுன் பீரியட். ஸோ கண்டிப்பாக இந்த லாக்டவுன் பீரியடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சென்டென்சஸை நீங்கள் ஸ்போக்கனில் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யூ வில் நெவர் கெட் அனதர் சான்ஸ் லைக் திஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு லாங் கேப் இனி ஃப்யூச்சரில் நம்மளுக்கு கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நினச்சிங்க அப்படின்னா இந்த பீரியடை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக மாற்ற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ கைண்ட்லி கிவ் ஒன் லைக் அண்ட் கிவ் ஒன் ஷேர். அண்ட் நெக்ஸ்ட் ஐ மீட் யூ வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.